நான் உங்க அனீஸ். போகர் இழந்த தன்னுடைய சக்திகளை மீட்டெடுக்க ஒரு மலையில தவம் செஞ்சதா எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த மலையில இருக்கிற குகைக்கு கோவில் கருவற மாதிரி இன்னைக்கும் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதே மலையில நிறைய சித்தர்கள் சூட்சமமா இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அமானுஷ்யமான இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். போகர் தவம் செய்த கன்னிவாடி மலை சீனாவில் இழந்த சக்திகளை மீட்டெடுத்த ரகசியம். இன்றும் பூஜிக்கப்படும் சித்தர்கள் வாழும் குகை. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் இருக்கக்கூடிய இந்த மலை தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட தொடக்கம். இந்த மலைப்பகுதியில் தான் சித்தர்கள் தவம் செய்த குகை, போகர் நவபாசன சிலை செய்கிறதுக்காக மருந்து அரைச்ச இடம், இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த மலைப்பகுதியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த தான் நான் இப்போ போய் பார்க்க போகிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கன்னிவாடி மலையில் இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த கன்னிவாடி மலை பழனியில் இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நாம் பார்க்க வந்த இடத்துல குகைகள் மட்டும் இல்லாமல் போகரும் இன்னும் பல சித்தர்களும் தரிசனம் பண்ண சோமலிங்க சுவாமி கோவிலும் இருக்குன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட அமானுஷ்யங்களை இன்னைக்கு பார்க்க போறேன்னு தான் எனக்கு தோணுது. கோவில் படிக்கட்டுகளை ஏறி கோவிலுக்குள்ள வந்த இவர்தான் முருகானந்தம். இங்க உள்ள சோமலிங்க சுவாமி கோயிலோட பரம்பரை பூசாரி. சித்தர்கள் தவம் இருந்த குகைகளையும் சித்தர்கள் பயன்படுத்திய சுனைகளையும் புனிதமா கருதுறவர். சித்தர்கள் வழிபாட்டுல முழு நம்பிக்கை கொண்டவர். முருகானந்தத்தை சந்திச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட சித்த ரகசியங்கள் எல்லாமே அற்புதமான அனுபவங்கள். இதை பத்தி நான் படிப்படியா உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி என்னுடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்டு சித்தர்கள் எனக்கு உணர்த்திய சூட்சம தரிசனத்தையும் சூட்சம தரிசனம் நடந்த அமானுஷ்ய குகையையும் கடைசியாக தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கன்னிவாடி மலைக்கும் போகருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் நான் இந்த மலைக்கு வந்தேன். போகர் இங்கே வர்றதுக்கும் இந்த மலைக்கும் போகருக்கும் என்ன சம்பந்தம்? போகர் வந்து இங்கே வந்ததுக்கு பல வகையான காரணங்களை சொல்கிறாங்க. போகர் வந்து இங்கேருந்து அகஸ்திய மாமணிவர் வந்து ககன குழியை கொடுத்துருக்காரு. போகர் மாமணிவர் போகர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் இங்கேருந்து மூலிகை பொருட்களை தேடிய அலைவதற்காக சைனா போகிறாரு. அங்கே போய் பெண் மோகத்தால் பல வருடங்கள் தங்கிடுறாரு. போன சித்தரை போகர் சித்தரை காணாமேனு சொல்லிட்டு புலிப்பாணி முனிவரும் ஏனைய சித்தர்கள்லாம் கேட்குறாங்க, எங்கே போனார் போகர் அப்படின்னு. 12 சித்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடும்போது எங்கே போகரை காணா அப்படின்னு கேட்குறாங்க. போகர் வந்து மூலிகைகள் பறிக்கிறதுக்காக சைனா போயிருந்தார், சீனா போயிருந்தார். அவர் திரும்பி வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து புலிப்பாணி முனிவர் வந்து அவர் ஒரு ககன குழியை சாப்பிட்டுக்கிட்டு சைனாவில் போய் போக முனிவரை பார்க்குறாரு. போக முனிவர் வந்து பெண்ணோர் மோகத்தோடு இருப்பதை கண்டறிஞ்சு, ஐயா அந்த மாதிரி வந்து நீங்கள் சித்தர்கள் 18 சித்தர்கள் கூடும் பொழுது உங்களை காணலன்னு எல்லாம் சொன்னாங்க, அதனால் வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவர் வந்து நான் என்னுடைய உடலும் மனமும் எனக்குள்ள இருந்தக்கூடிய ஆன்ம வலிமையும் சோர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய தோழியில் தூக்கி போட்டு அவரை கூப்பிட்டு வர்றாருங்க. அவர் இங்கேருந்து தான் சைனாவுக்கும் போனார். இந்த இடத்துலேயே வந்து எந்த இடத்துலேருந்து சைனாவுக்கு போனாரோ அதே இடத்துக்கு மறுபடியும் வந்து அந்த 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 விஷயங்களை பூரா மறந்து ஒரு மூலியை பறிப்பதற்காக மூலியை பறித்து இந்த இடத்துல வந்து நவபாசன சிலையை செய்திருக்காரு. ககன குளிகை சாப்பிட்டுட்டு போகர் சீனா சென்றார்ன்ற தகவல்ல ககன குளிகைன்ற வார்த்தை என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. ககன குளிகை சாப்பிட்டா வான்வெளியில பறந்து நினைச்ச இடத்துக்கு போக முடியும்னு முருகானந்தர் சொன்னதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தது. ககன குளிகைன்றதுன்னா இன்றைய காலங்களில் வந்து ரசமணின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலங்களில் ரசமணி பாதரசமணியை வந்து கடினப்படுத்தி அதுபோல் வந்து இந்த வாழ்க்கையிலேருந்து அடுத்த வாழ்க்கைக்கு ஜம்பி, அதாவது
மேன்மை பெறுவதற்காக இந்த ரசமணி என்று இன்றைக்கு சாதுக்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து ககனக்குழிங்கிறது அந்த ரசமணி வகையில் ஒரு வகையான முதுமை பெற்றது, அதாவது முக்தி பெற்றது மாதிரி முழுமையான தேர்ச்சி பெற்றது. அது பல வகையான மூலிகைகளால் சாரணை கொடுக்கப்பட்டு அந்த ககனக்குழியை பறக்கக்கூடிய சக்தி அந்த ககனக்குழியை பெறுது. அந்த மாதிரி ககனக்குழியை சித்த வைத்தியர்களில் சித்தர்கள் பூரா வந்து சித்த வைத்தியர்கள்லாம் அந்த சித்தர்கள் பூரா உருவாக்கப்பட்டதில் அந்த ககனக்குழிங்கிறது ஒரு ஒரு வகையான ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு மாத்திரை. தன்னுடைய தவ வலிமை முழுசையும் இழந்திருந்த போகரை இந்த கன்னிவாடி மலைக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கன்னிவாடி மலைக்கு போகரை கொண்டு வரதுக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருந்திருக்கு. போகருக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் எல்லாருமே இறை சக்தியை தேடி இந்த கன்னிவாடி மலைக்கு தான் வந்திருக்காங்க. அப்படி எல்லா சித்தர்களுடைய காலடி பட்டதுனால இந்த கன்னிவாடிக்கு அற்புதமான அமானுஷ்ய சக்தி கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்த போகருடைய சீடர்கள் போகரை இந்த கன்னிவாடி மலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் போகருக்கு மறுபடியும் சக்தியை வர வைப்பதற்கான முயற்சிகள் நடந்திருக்கு. போகருடைய முக்கியமான சீடரான புலிப்பாணி தன்னுடைய குருவான போகர் கிட்ட கத்துக்கிட்ட சித்த ரகசியங்களை திரும்பவும் குருவுக்கு சொல்லி கொடுக்க முடிவெடுத்தார். தன்னுடைய குரு போகர் கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை நேரடியாக குருவுக்கு கத்துத்தரது உண்மையான மரபு செயல் இல்லைன்றத புலிப்பாணி சித்தர் உணர்ந்திருந்தார். அதே சமயத்தில் குருவுக்கு இழந்து போன யோக சக்தியையும் சித்த வலிமையையும் மீட்டு தரணும். அதுக்காக புலிப்பாணி சித்தர் செஞ்ச காரியம் என்ன வியப்படைய வச்சது. பழைய நினைவுகளும் நான் இதை நான் கற்றறிந்த விஷயங்களும் நான் தேர்ச்சி பண்ண விஷயங்களும் எனக்கு இப்போது நினைவுக்கு வர மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து புலிப்பாணி முனிவர் யோகதண்டம் சித்தர்கள்லாம் வச்சுருப்பாங்க. யோகதண்டம்னு சொல்லி எல்லாருமே வந்து வாசி யோகத்தை சரி பண்ணிக்கிறக்காண்டி கையில் வச்சு ஒரு சுத்தியில் எனக்காக வச்சுருப்பாங்க நம்ம பார்த்து. அந்த யோகதண்டத்துக்கிட்ட அவர் வந்து எடுத்துரைப்பதாகவும் அதை வந்து அதன் மூலிமா வந்து யோகதண்டத்தின் மூலியமாக வந்து குருமார் அதாவது போக முனிவர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த யோக தண்டத்திட்ட வந்து புலிப்பாணி முனிவர் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நிலையில் ஏழு நிலைகளை பற்றி சொல்கிறாரு, மற்ற மூலிகை ரகசியங்களை பற்றி சொல்கிறாரு. இந்த மூலிகைகளை எப்படிலாம் பக்குவம் பண்ணுறதுங்கிற விஷயத்தை பற்றி எதுக்காக அவர் தண்டத்துக்கிட்ட அதெல்லாம் சொல்லணும். குருமார் இருக்காரு, இப்போ வந்து குருவிட்ட வந்து குருவால் வந்து தீட்சை பெற்றார், குருவால் சில பல விஷயங்களை கற்றவர். குருவுக்கிட்டே வந்து மறுபடியும் நான் உபதேசம் பண்ண முடியாது, ஏன்னா குருவோடைய திருவடியை வணங்கியே வாழக்கூடிய இந்த அடியார் குருவுக்கு வந்து குருவாக முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் குருவுக்கிட்ட வந்து நேரடியாக சொல்ல முடியாத விஷயத்த நான் ஒரு யோக தண்டத்திட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் மூலிமா பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காருங்க. தன்னுடைய சீடர் புலிப்பாணி மூலமாக மறுபடியும் போகர் சித்த வலிமையை அடைஞ்சார். தன்னுடைய வலிமையை மறுபடியும் நிரூபிக்கிறதுக்காக உலகத்தையே வைக்க வைக்க ஏதாவது ஒரு அதிசயம் செஞ்சாகணுன்ற நிர்பந்தம் போகருக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப உதயமானதுதான் நவபாஷான முருகர் சிலை. அவர் தன்னை பலம் புரிந்து அவர் ஆக்கணும்னா ஒரு உண்மையான ஒரு உன்னதமான சித்த பொருளை ஒரு வைத்திய பொருளை ஒரு மருத்துவ பொருளை உருவாக்கணும். அந்த பொருளை உருவாக்குறதுக்கு இந்த இடத்தை தேர்வு பண்ணியிருக்காரு. போகர் 9 நவபாஷான சிலைகளை செஞ்சிருக்காருன்னு குறிப்புகள் இருக்கு. ஒவ்வொரு சிலை செய்யறதுக்கும் வெவ்வேறு மலைப்பகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த கன்னிவாடி மலைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கன்னிவாடின்ற பெயர் இந்த இடத்துக்கு வந்த காரணத்தை முருகானந்தன் சொன்னப்போ நான் அமைதியா கேட்டுக்கிட்டேன். கருவூரா ஜாலத்திரட்டுங்கிற ஒரு நூல்ல கொங்கனரும் கருவூரானும் ஒரு பத்மினி ரக பெண் போகர் வந்து இங்கே வந்து முருகப்பெருமான் சிலை செய்வதற்கு முன்னாடி இந்த முருகப்பெருமான் சிலையை நான் இந்த இடத்துல வடிக்கணுமாப்பா, அதுக்காக மறுபடியும் ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து இவங்கெல்லாம் எல்லாம் ஆச்சரியக்குறியோட ஏன் மறுபடியும் வந்து ஒரு சைனாவில் போய் பெண் போகத்தோடு இருந்தார் இங்கே வந்து பெண்ணை கேட்குறாருன்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அவர் அந்த அன்று பண்ணின போக விஷயங்களை இங்கே அவர் பண்ணலை, அவர் கேட்டதற்கான காரணம் வேறு. ஒரு கச்சலையை போகட்ட சொன்னனே இவங்க வந்து கொங்கனரும் கருகாரும் தேடி போயிருக்காங்க. தேடி போய் பல இடங்களிலும் பல மலைகளிலும் பல ஊர்களிலும் தேடி பார்த்துருக்காங்க. பத்மினி ரகப்பெண் அவர் கேட்ட பத்மினி ரகப்பெண் கிடைக்கல. ஒரு கல் மண்டபத்தில் இருந்தக்கூடிய கச்சலையை அழைச்சிட்டு வராங்க, உயிர் கொடுத்து அதை பெண்ணாக்கி கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து போகர் வந்து தன் தவ வழி மேலே வர்றது கச்சலை தான் அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த பெண் அந்த கச்சலையை பார்த்து கல் நீ வாடி அப்படின்னு அழைக்கிறார். அப்போ தன்னுடைய குருநாதர் வந்து நம்ம கொண்டு வந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா கல்லை பெண்ணாகி கொண்டு வந்தமையால் கல் நீ வாடி என்று இந்த ஊருக்கு பெயர் பெற்றது. கல் நீ வாடி என்கிறதான் கல் நீ வாடி என்கிறதான் காலப்போக்கில் மாறி கன்னிவாடி என்று பெயர் பெற்றார்கள். சித்தர்கள் எனக்கு சூட்சுமமா ஆசீர்வாதம் செய்த அமானுஷ்ய குகையை பார்க்கறதுக்கு முன்னாடி நவபாஷான சிலைகளை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சுனைகளை காட்டணும்னு முருகானந்தம் என்னை கூட்டிட்டு போனாரு. இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் போகர் நவபாஷண சிலை செய்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இந்த மாதிரி மூலிகைகள் நிறைஞ்ச மலைகள்ல கிடைக்கிற தண்ணீருக்கு விதவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கும்னு சொன்னாரு. மலைகள்ல கிடைக்கிற தண்ணீரை உதகை நீர்னு சொல்றாங்க. போகர் மலை வாகடம், கோரக்கர் மலை வாகடம், அகத்தியர் வாகடம் இப்படிப்பட்ட சித்தர்களோட நூல்களில் உதக நீரை பற்றின ஏராளமான குறிப்புகளை பார்க்க முடியுது. சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிச்சு இந்த உதக நீரை பயன்படுத்தினா அற்புதமான உயிர் காக்கும் மருந்தா இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த நீரோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இதில் 10 வகைகள் இருக்கிறதா சித்தர்கள் சொல்லி இருக்காங்க. மருத்துவத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய சுனை நீரும், மக்களோட நேரடி பயன்பாட்டுக்காக பயன்படுத்த வேண்டிய சுனை நீரும் இந்த பாறையில பக்கத்து பக்கத்துல இருக்குன்னு முருகானந்தம் சொன்னாரு. இப்ப இந்த தீர்த்தத்துல வந்து அவங்க வந்து உதக வேதி நீர் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறக்காண்டி உதக வேதி சுனையை வந்து இந்த இடத்துல வந்து மாற்றி வச்சுக்காங்க, தண்ணியை மாற்றி வச்சுக்காங்க. இந்த இந்த தண்ணியை வந்து சுத்தமான நீராகவும் அந்த நீரை வந்து உதக நீராகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சுத்தமான நீரை நீங்கள் இப்போ குடிக்கிறீங்க. இந்த நீருக்கும் நம்ம அங்கே உதக நீர் குடிக்கிறதுக்கும் சுவை வித்தியாசம் இருக்கும். இந்த சுனை தண்ணீர் நல்ல சுவையோடு இருந்தது. அங்கிருந்த பாறையோட மேட்டு பகுதியில் வேறு ஒரு சுனை இருந்தது. அந்த தண்ணீருக்கு உவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும்னு சொன்னார். மருத்துவத்துக்கு மட்டும் முறையா பயன்படுத்தணும்னு சொன்னாரு. அந்த சுனை நீரை நேரடியா நம்முடைய பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்த கூடாதுன்னு முருகானந்தம் எனக்கு சொன்னதை வியப்போட கேட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல வரும்போது தண்ணி வந்து இங்க ஃபில்டர் வாட்டரா வருது. இங்க அங்க இருக்கும்போது உப்பு நீரா இருக்கு. அப்ப நம்ம உப்பு நீர் அதாவது வந்து உதக நீர்ல ஒரு தூர்ப்பு சம்பந்தப்பட்ட நீராக இந்த நீர் இருக்கு. இதுல வந்து நம்ம உதக கலந்த நீர் அப்படிங்கறத உறுதி பண்ணுவதற்காக நம்ம இப்ப தீர்த்தம் குடிக்கிறோம். அளவாக குடிக்கணும், நிறையா குடிச்சா உப்பு படியும் உடம்புக்குள்ள அப்படிங்கறக்காக. இந்த சுனையோட தண்ணீரின் சுவை வேறு விதமாக இருந்துச்சு. கன்னிவாடியில் இருக்கக்கூடிய இந்த அரிகேச பர்வத மலையில் உள்ள இந்த ஊற்றை வந்து வேதி ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி வந்து பாறை இடுக்கிலிருந்து தான் வருது. இந்த தண்ணியை குடிச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு உப்பு கலந்த டேஸ்ட்டு தான் இருக்குது. ஆனால் இதே தண்ணி கீழே வழிஞ்சு போய் அந்த பாறையில் வந்து ஸ்டோர் ஆகுது. அதை குடிச்சு பார்க்கும்போது அது ஒரு நல்ல தண்ணியாக தான் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ்க்கு காரணம் வந்து இந்த பாறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் போகர் நவபாசன சிலை செய்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆச்சரிய குணங்கள் நிறைஞ்ச தண்ணீர் கிடைச்சதுனாலதான் போகர் தன்னுடைய நவபாஷான சிலை ஆராய்ச்சிக்கு இந்த இடத்தை பயன்படுத்தினாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். போகர் நவபாஷான சிலையை செய்ய தன்னோட ஆராய்ச்சியில பழனியை சுத்தி பல பகுதிகளுக்கும் போயிருக்காரு. எந்தெந்த மலைப்பகுதிகளில் என்னென்ன மருத்துவ சிறப்புகள் கிடைக்குதோ அதையெல்லாம் தன்னுடைய நவபாஷான சிலை செய்யறதுக்கு உபயோகப்படுத்தி இருக்காரு. அப்படித்தான் இந்த கன்னிவாடிக்கு வந்திருப்பாருன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. சித்தர் எனக்கு சூட்சம ரூபத்தை உணர்த்தி என்னை ஆச்சரியப்படுத்தினாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நவபாஷான சிலைகள் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்ட குத்து உரல் மாதிரியான பள்ளம் இருக்கிற இடத்த எனக்கு காட்டுறதுக்காக முருகானந்தம் கூட்டிகிட்டு போனார். அந்த உரல் குழியில மழை நீர் தேங்கி இருந்தது. அந்த உரல் இருந்த இடம் எனக்கு
சித்தர்கள் சூட்சும தரிசனத்தை உணர்த்தின குகைக்கு நேர் எதிரில் இருந்தது. அந்த குகையை பற்றின ஆச்சரியமான தகவல்களை நான் கடைசியாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தன்னோட சீடர்கள் மருத்துவ மூலிகைகளை இடிக்கிறதுக்காக போகர் எதுக்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்னு முருகானந்தம் சொன்னார். நேர திசையில் தான் அந்த குகை இருக்கு. குகை இருக்கு, நம்ம மரங்கள் இலையெல்லாம் மறைச்சிருக்கு. இதுக்கு நேர் திசையில் தான் குகை இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய குருநாதர் போக முனிவர் இங்கே வந்து புளிப்பானையும் கொங்கனரும் இடிக்கிறாங்கன்னா ஒரு 6 மணி நேரம் இடிக்கலாம். நமக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கு சொல்லலாம், அவங்க ஜாம கணக்கு. இந்த பொருளை இவ்வளோ நேரம் இடிக்கலாம், இவ்வளோ நேரம் இடித்தா தான் பக்குவமாகுதுன்னு அங்கே இருக்கக்கூடிய குருநாதர் இங்கேருந்து அசரீரியா போதும்பா இடித்தது போதும்பா எடுத்துருங்க, அடுத்த பொருளை வச்சிடுங்க. நவபாஷான சிலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த குத்து உரலோட ஆழத்தை பார்க்க ஆசைப்பட்டேன். எனக்காக முருகானந்தம் அதுல தேங்கி இருந்த தண்ணீரை கைகளால இறைச்சி வெளியேற்றினார். இந்த ஆழத்தினுடைய பகுதி நம்ம பார்க்கலாம். இந்த ஆழப்பகுதி அந்த குத்து உரல் அளவு தான் பண்ணியிருக்காங்க. இது குத்து உரலாகத்தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு இந்த பள்ளத்தை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 அடி ஆழத்தோட அந்த குத்து உரல் இருந்தது. நவபாஷான சிலை செய்யப்பட்ட இடத்தை பிரமிப்போட பார்த்தபடியே அங்கே இருந்து நகர்ந்தோம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. சித்தர்களை தேடின நம்மளோட பயணத்தில் இதுவரைக்கும் நம்ம பல குகைகளுக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த கன்னிவாடி மலையில் இருக்கக்கூடிய இந்த குகை வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இதோட தோற்றம். இதை பார்த்தா வந்து ஒரு வேல் வடிவில் தான் வந்து இந்த குகை இருக்குது. இந்த குகை வந்து இயற்கையாக அமைஞ்சது கிடையாது. மெய்கண்ட சித்தர் வந்து இந்த குகையை உருவாக்கி இதுக்குள்ளே இருந்து தவம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குகையை மெய்கண்ட சித்தர் உருவாக்கி இருக்கார். போகர் முதலான 18 சித்தர்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் மெய்கண்ட சித்தர் இந்த குகையில் வாழ்ந்ததா இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. கோரக்க சித்தர் தன்னுடைய மலைவாகடங்கிற நூலில் கன்னிவாடி மலை அரிகேச பர்வதம் மெய்கண்ட சித்தர் குகை அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காருங்க. கோரக்க சித்தர் வந்து இந்த இடத்த வணங்கிட்டு போயிருக்காரு. மெய்கண்ட சித்தர், குண்டலினி சித்தர், முத்தானந்தர் இந்த குகைகளில் அரூப வடிவத்தில் வாழ்றதா கோரக்கர் தன்னோட குறிப்புகளில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி போகர் காலத்து சித்தர்களும் அவருடைய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இந்த குகைக்குள்ள யாரும் போகாம புனிதமான ஒரு கோவில் கருவறை மாதிரி பாவிச்சு இந்த குகைக்கு பூஜைகளை பண்றாங்க. போகர், புளிப்பாணி, கொங்கணவர், கருவறை சித்தர்கள் வாசம் செய்திருக்காங்க. அவர்கள் வந்து இந்த இடத்தை தேர்வு செய்து நவபாசான முருகப்பெருமான் சிலை செய்வதற்காக கீழே வந்து ஒரு உரல் அமைச்சிருக்காங்க. இங்கே வாழ்ந்த காலத்தில் தான் மெய்கண்ட சித்தர் தான் உருவாக்கின இந்த குகையில் சோமலிங்க சுவாமியை வச்சு வழிபாடு செஞ்சுருக்காரு. குண்டலினி சித்தர், வாலயானந்தர், முக்தானந்தர் இந்த 3 பேருமே மெய்கண்ட சித்தரோடு சேர்ந்து இந்த சோமலிங்கீஸ்வரரை வழிபட்டிருக்காங்க. இப்படி 4 சித்தர்கள் செய்த தீவிர மந்திர உச்சாரணத்தால் இந்த லிங்கத்துக்கு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய சக்தி கிடைச்சிருக்கு. அதை இங்க வந்து பூஜித்த பலர் உணர்ந்திருக்காங்க. சித்தர்கள் வந்து நவபாசன முருகப்பெருமான் சிலை செய்த அந்த குகையில தான் இந்த லிங்கத்தை வச்சு மெய்கண்ட சித்தர், குண்டலி சித்தர், வாலயானந்த முத்தானந்தர் எல்லாம் பூஜிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து மன்னர் காலத்துல வந்து எடுத்து மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள் தங்களுடைய சூட்சம வடிவத்தை எனக்கு உணர்த்திய ஆச்சரியமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. முருகானந்தம் தூய்மையான தண்ணீரால அந்த குகையை கழுவி விட்டார். இறை சக்தியை வரவைக்க அங்க இருக்கிற 2 விளக்குகள்லையும் தீபத்தை ஏத்தினார். வில்வ மர இலைகளை தூவினார். சித்தர்களுக்காக படையல் வைக்கணும்னு சக்கர பொங்கல் கொண்டு வந்தாரு முருகானந்தம். ஊதுபத்திகளை ஏற்றி வச்சார். சித்தர்களை மனசில் வேண்டிக்கிட்டு சக்கரை பொங்கலை படையல் வச்சார்.
தொடர்ந்து மந்திரங்களை உச்சாரணம் செஞ்சிட்டு இருந்த அவரு மூணு முறை சங்க ஊதினார். சித்தர்களை வழிபடுற பக்தர்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு விபூதி கொடுத்தார். சித்தர்களுடைய சூட்சம வடிவத்தை நான் உணர்றதுக்கு காரணமான அமானுஷ்ய சம்பவம் அடுத்து நடக்க ஆரம்பிச்சது. இந்த மெய்கண்ட சித்தர் குகையில சக்கர பொங்கலை படையலா முருகானந்தா வச்சிருந்தாரு. அதை நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த சக்கர பொங்கல் பானையில இருந்து எனக்கு சக்கர பொங்கலை கொடுத்து சாப்பிட சொன்னாரு. அதை சாப்பிட்டேன். அதோட சுவைய மனசுக்குள்ள வாங்கிட்டேன். அடுத்ததா அதே பானையில செஞ்சு குகையில படைக்கப்பட்ட சித்தர்களுக்கான படைகள்ல இருந்து சக்கர பொங்கலை எடுத்து எனக்கு கொடுத்தாரு. அதையும் சாப்பிட்டேன். எனக்குள்ள ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. பானையிலிருந்து நேரடியா கொடுத்த பொங்கலை விட சித்தர்களுக்கான படையல்ல இருந்து சாப்பிட்ட சக்கர பொங்கலோட இனிப்பு சுவை அதிகமாக இருந்ததை உணர முடிஞ்சது. இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு மாதிரி. அது வெவ்வேறு சுவை அளிக்குங்க. ஆமாம், தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியுது. சித்தருடைய எண்ணமும் ஆதிக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வந்து அந்த மகா சித்தர் மெய்கண்ட சித்தரம் போக முடியும்னு இன்றும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி வித்தியாசமா இருந்தா அது சித்தர்களோட ஆசீர்வாதம்னு முருகானந்தா சொன்னாரு. சித்தர்களோட சூட்சம தரிசனம் எனக்கு கிடைச்சதை நினைச்சு அதை நன்றியோட நான் ஏத்துக்கிட்டேன். இவ்வளவு விஷயங்களையும் எனக்கு தெளிவா விளக்கின முருகானந்தத்துக்கு நன்றி சொன்னேன். சித்தர்களோட உயிர்ப்பு சக்திய இன்னைக்கு உணர வைக்கிற கன்னிவாடி மலையிலிருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. சாதாரண மக்களும் இறை சக்திய விரைவிலேயே உணர உயரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்த போகருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். மீண்டும் அமானுஷ்ய நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உட்காரும்போது இந்த காசு அப்படியே உள்ள வந்து முழு சக்தியுமே இவர் உட்கார்ந்து அமைப்பார். உள்ள இந்த குழிக்குள்ள உட்கார்ந்து 48 நாள் மனோகரன் சமாதி யோகம் பண்ணணும். அப்படி பண்ணி முடிச்சாருன்னா இவருக்கு நிறைய சக்தி கிடைச்சி இவர் பெரிய ஞானி ஆவாரு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். In a few moments, when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5, 4,